ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அனிமிஸ் இந்த வீடியோவில் டொமைன் எக்ஸ்பென்ஷன்னா என்ன சிம்பிள் டொமைனாக என்ன டொமைன் ஆம்ப்ளிஃபிகேஷன்னா என்ன ஆலோவ் கேரி பேஸ்கெட்டுக்கும் சிம்பிள் டொமெனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து முக்கியமாக தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா ஜேஜே இப்போ வந்து ஃபைட் ஃபைட்டு இருக்கு சுக்குனாவுக்கும் யூட்டாக்கும் அண்ட் நம்ம சுக்குனா பார்த்தீங்கன்னா ஆலோவ் கரி பேஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க வந்து இடத்துல சிம்பிள் டொமைன் யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வந்திருக்கும் இந்த கேள்வி எல்லாமே தான் இந்த வேளையில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் நான் அதான் தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சரி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஓகே நம்ம கே வெல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேர்ஸ் டெக்னிக் இருக்குது அதில் ஒன்று தான் பேரே டெக்னிக் அண்ட் இந்த பேரர் டெக்னிக்லேயுமே நிறைய விதமான பேரியர் டெக்னிக் இருக்குது அண்ட் அதில் முக்கியமான ஒரு பேரர் டெக்னிக் தான் இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷன் இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷன் இருக்குல்ல இது வந்து நிறைய பேர்த்தால யூஸ் பண்ண முடியாது குறிப்பிட்ட சில பேர் தலைமுறை தான் யூஸ் பண்ண முடியும் அண்ட் அதுலேயும் சில பேர் மட்டும்தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவாங்க டொமைன் எக்ஸ்பேன்ஷனை ஒரு யூஸர் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆன்சைனை அவங்க மேக் பண்ணணும் ஒன்ஸ் அவங்க டொமைன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு பேரியர் ஃபார்ம் ஆகும் அது வெளியிலேருந்து பார்க்குறப்போ சம்திங் ஒரு பிளாக் ஸ்பியர் வானத்தில் மிதக்குற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த பேரியருக்குள்ள யார் இந்த பேரியரை கிரியேட் பண்ணாங்களோ அவங்களோட கர்சர் டெக்னிக்கு இந்த டொமைனோட பேரியர் ஃபுல்லாக பரவி இருக்கும் அண்ட் இந்த டொமைனுக்குள்ளே அந்த யூஸரோட கர்ஸு டெக்னிக் பொட்டன்ஷியலு வெளியில் இருந்ததை விட அதிகமாக இருக்கும் அண்ட் அந்த யூஸர் ஏதாச்சும் ஒரு கர்ஸு டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அது கன்ஃபார்மாக டார்கெட்டாக ஹிட் பண்ணும் அதுதான் ஷோரிட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க இப்போது இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷனில் மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்குது ஒன்று லீத்தல் இன்னொன்று நான் லீத்தல் அண்டு கடைசியாக இன்கம்ப்ளீட் ஓகே ஃபஸ்ட் லீத்தல் டொமைன்னா என்னென்னு பார்க்கலாம் லீத்தல் டொமைன் அப்படின்னா ஒரு யூசர் அவங்களோட இனிமையை ட்ராப் பண்ண டொமைன் எக்ஸ்பென்ஷன் ஆக்டிவேட் பண்ண பிறகு பேரியர் ஃபார்ம் ஆகும் அண்ட் அந்த பேரியர் குள்ள அந்த யூசரோட கேர்சர் டெக்னிக் நிரம்பி இருக்கும் ஸோ ஒன்ஸ் அந்த இனிமே டொமைன் உள்ள வந்துட்டான் அப்படின்னா அந்த டொமைன்ல இருக்க கேர்சர் டெக்னிக் அந்த எனிமியை ஹிட் பண்ணிடும் ஸோ தப்பிக்க வாய்ப்பே இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஜோகோட டொமைனுக்குள்ள யாராச்சும் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க டொமைன் உள்ள வந்த உடனே சாம்பலாக மாறிடுவாங்க அப்புறம் எப்படி கோஜோ நம்ம ஜோகோட டொமைனுக்குள்ள வந்த பிறகும் சாம்பலாக இருந்தான் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது வேற ஒரு டாபிக் அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கோஜோட டொமைன் நம்ம கோஜோட டொமைனுக்குள்ளே யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்க குள்ள போயிட்டே இருக்கும் ஸோ அவங்களால அதை ப்ராசஸ் பண்ண முடியாமல் இருந்து போயிடுவாங்க இப்போது நான் லீத்தல் டொமைன பார்க்கலாம் நான் லீத்தலுக்கும் லீத்தலுக்கும் பெருசாக ஒன்று டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டுத்துலையுமே ஷியோர்ட் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும் பட் லீத்தல் டொமைனில் ஷியோர்ட் எஃபெக்ட் வந்து ஒரு டார்கெட்டை கொன்னுடும் ஓகேவா பட் நான் லீத்தல் டொமைனில் அப்படி ஒன்றும் ஒர்க் ஆகாது பட் இதில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹிகுரமோட டெட்லி சென்டென்ஸ் டொமைன் இருக்குல்ல அதை எடுத்துப்போம் அதுல ஒரு சிக்கிகாமி இருக்கும் அந்த சிக்கிகாமி யாராச்சும் ஒரு டார்கெட் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்க கிட்ட இருந்து கேதர் பண்ணும் அண்ட் அதுல அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தப்போட லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் மேபி அந்த தண்டனை வந்து சம்திங் ஒரு உயிரை பதிக்கிற தண்டனையா இருக்கலாம் இல்லைன்னா சின்ன தண்டனையா கூட இருக்கலாம் இதுதான் வந்து நான் லித்தல் டொமைன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிம்பிளா சொல்லப்போனால் போனால் நான் லிட்டல் டொமைனில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நாளித்தல் டொமை இன்கம்ப்ளீட் டொமைனா என்னன்னு பார்க்கலாம் டொமைனா ஃபர்ஸ்ட் டொமைன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் டொமைன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு கம்ப்ளீட் எப்படி உருவாக்குவாங்க ஒரு ப்ராப்பர் பேரியர் அந்த பேரியருக்குள்ள அந்த யூஸ்ரோட கேச டெக்னிகை பண்றப்போ ஷியோர்ட் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும் இதுதான் வந்து கம்ப்ளீட் டொமைன் பட் இன்காம் டொமைன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ராப்பர் பேரியரே இருக்காது பட் அதுக்குள்ள அந்த யூஸோட கர்சர் டெக்னிக்கை இன்ஃபியூஸ் பண்றப்போ ஷியோரை எஃபெக்டை வந்து அந்த டொமை கிராண்ட் பண்ணாது ஸோ இதுதான் வந்து இன்காம் டொமைன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டொமைன் இந்த டொமைனை நம்ம மெகுமி அவனோட பேரியரை ஒழுங்காக ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டான் பட் அப்படி ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும் போதும் அவனோட கர்சர் டெக்னிக்கை அந்த டொமைனுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணுறப்போ ஷோரைட் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகாது ஸோ இதுதான் வந்து இன்காம்ப்ளீட் டொமைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த இன்கம்ப்ளீட் டொமைன் வந்து வேஸ்டா பிகாஸ் இது வந்து ஷோர்ட் எஃபெக்டே கொடுக்கலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் அப்படி கிடையாது என்னதான் இது இன்கம்ப்ளீட் டொமைனா இருந்தாலும் அந்த யூஸோட கேர்ஸ் டெக்னிக் பொட்டான்சியல அந்த டொமைன் குள்ள இருக்கிற அது வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் சோ அதனால இது வேஸ்ட்லாம் கிடையாது இதுதான் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் டொமைன் எக்ஸ்பென்ஷன் ஒரு டார்கெட் இந்த டொமைன் குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வெளியே போக முடியாது ஏன் அப்படின்னா இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷன் ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்குல்ல சோ அவங்களுக்கு இந்த டொமைனோட எட்ஜ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டொமைனோட இன்டீரியர்ல அந்த பேரியர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் பட் இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா வெளியே இருக்கும் யார் வேணால் டொமைனை உடச்சிக்கிட்டு உள்ளே வர முடியும் பட் அப்படி உடச்சிட்டு உள்ளே வந்தாலும் அந்த டொமைன் வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆயிரும் ஓகேவா இந்த டொமைன் எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ண பிறகு சில டிராபேக் இருக்கு அது என்னன்னா அந்த யூஸரால அவங்களோட கர்சர் டெக்னிக்கை கொஞ்ச நேரத்துக்கு ஆக்டிவேட் பண்ண முடியாது பட் அதை மீறியும் அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட உடம்புல சில பாதிப்புகள் ஏற்படும் ஓகே நம்ம முன்னாடி விட்ட ஒரு கேள்விக்கு இப்போ ஆன்சர் பார்க்கலாம் அது என்ன கேள்வி அப்படின்னா நம்ம கோஜோ ஜோகோ கிட்டே சண்டை போடுறப்போ ஜோகோ அவனோட டொமைன் எக்ஸ்பென்ஷனை கிரியேட் பண்ணுவான் நமக்கே தெரியும் எல்லா டொமைனுமே ஷோர் ஹீட் டொமைன் பட் அப்படி இருந்தும் நம்ம கோஜோ எப்படி தப்பிச்சான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க நம்ம கோஜோவோட இன்ஃபினிட்டி ஜோகோட ஷோரிட் எஃபெக்டை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க பட் அப்படி கிடையாது எல்லா ஷோர்ட் எஃபெக்டும் கன்ஃபார்மாக டார்கெட்டை ஹிட் பண்ணியே ஆகும் பட் அப்படி இருந்தும் கோஜோ எப்படி தப்பிச்சான் அதுக்கு தான் இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம் கோஜோ ஆக்சுவலி இன்ஃபினிட்டி மூலயமா ஷோர்ட் எஃபெக்டை தடுக்கல அவன் கேர்ஸ்ட் எனர்ஜி இருக்குல்ல அதை அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரு கோட்டிங் மாதிரி போட்டிருக்கான் அதை தான் வந்து கேர்ஸ்ட் எனர்ஜி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம கோஜோ யூஜியும் கையில் வச்சிருப்பான் ஸோ யூஜி மேலேயும் அவங்களோட கேர்ஸ்ட் எனர்ஜி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை அப்ளை பண்ணியிருப்பான் ஸோ அதனால தான் நம்ம யூஜி மேலேயும் அது ஒர்க் ஆகல அண்ட் டொமைன் எக்ஸ்பென்ஷனை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸாக இப்போ நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த டொமைன் எஸ்பென்ஷனுக்குள்ளே ஒருத்தவங்க மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களால தப்பிக்கவே முடியாதா அவங்க செத்து போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி தான் இல்லை அதுக்காக சில டெக்னிக்ஸ் இருக்கு அதை இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கவுண்டர் மெசர் என்ன அப்படின்னா டொமைன் கிளாஷிங் டொமைன் கிளாஷிங் என்ன நினைச்சுக்கோங்களேன் இப்போ உங்களோட ஆப்போனன்ட்டு டொமைன் எக்ஸ்பென்ஷன் ஆக்டிவேட் பண்ண போறான் அப்படின்றத நீங்க சென்ஸ் பண்ணிட்டீங்க ஸோ நீங்களும் உங்களோட டொமைனை வந்து ஆக்டிவேட் பண்றீங்க இப்படி பண்ணும்போது உங்களோட டொமைன் பவரும் உங்களோட ஆப்போனண்டோட டொமைன் பவரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்தோட ஷோர்ட் எஃபெக்டும் கேன்சல் அவுட் ஆயிரும் பட் இதுவே உங்களோட டொமைன் வந்து பவர் கம்மியா இருந்துச்சு அப்பயும் ஷேர்ட் எஃபெக்ட் வந்து கேன்சல் ஆயிரும் பட் உங்களோட டொமைன் வந்து தோத்துரும் பட் அப்படி தோத்தாலும் எனிமையோட டொமைன்ல சின்ன ஹோல் ஏற்படும் அந்த ஹோல் மூலயமா நீங்க தப்பிச்சிடலாம் சரிப்பா டொமைன் எக்ஸ்பேன்ஷன் இருக்கிறவன் டொமைன் எக்ஸ்பேன்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி தப்பிச்சிருவான் இதுவே டொமைன் எக்ஸ்பேன்ஷன் இல்லாதவன் எப்படி தப்பிப்பான்

இதுதானே யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ அதனால தான் இது டொமைன் ஃபார் த வீக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு பைண்டிங் வாவை போட்டு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஏன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த டொமைன் வந்து வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படி இருந்தாலும் ஒரு டெக்னிக்கை பார்த்து காப்பிடிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சார்சர்ஸ்லாம் இந்த டெக்னிக்கை பார்த்தே காப்பி அடிச்சு அவங்களோட ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சிம்பிள் டொமைனை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாதம் இருக்குல்ல அதை வந்து ஸ்டேபிளாக ஒரு இடத்துல வைக்கணும் அப்படி வைக்கிறப்போ உங்களை சுத்தி ஒரு ஸ்மால் ரேடியஸ்ல ஒரு பேரியர் ஏற்படும் அந்த பேரியருக்குள்ள ஒரு கர்சர் டெக்னிக் நுழைஞ்சா அந்த டெக்னிக் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விடுறோம் ஸோ எந்த ஒரு டொமைன் இருந்தாலும் அந்த டொமைனோட ஷுவர்ட் எஃபெக்ட இதால கேன்சல் பண்ண முடியும் பட் ரொம்ப நேரத்துக்கு கேன்சல் பண்ண முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஸோ அதனால சிம்பிள் டொமைனை எப்பயுமே ஒரு டொமைன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் தான் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம சிம்பிள் டொமைன்ல நீங்க யூஸ் பண்றப்போ உங்களோட பாதத்தை வந்து லைட்டா அசைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிம்பிள் டொமைனை வந்து இன்ஸ்டன்டேனியஸா பிரேக் ஆகிரும் ஸோ சொல்ல சிம்பிள் டொமைனுமே கிட்டத்தட்ட டொமைன் எக்ஸ்பேன்ஷன் தான் இப்போ இதுதான் வந்து சிம்பிள் டொமைன் மேக்ஸிமம் இந்த சிம்பிள் டொமைனை தப்பிக்கிறதுக்கு ஒசம்பிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க பட் நிறைய பேர் வந்து இந்த சிம்பிள் டொமைனை பைண்டிங் வாவு போட்டு யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இதுவா இருக்காங்க டோஜி டோஜி வந்து நம்ம கெட்டோட ஒரு கேர்ஸ்டர் ஸ்பிரிட் கூட சண்டை போடுவான் அந்த கேர்ஸ்டர் ஸ்பிரிட் பேர் என்னமோ ஒரு அது தெரியல ஆனா பேயுமா இருக்கும் அந்த கேர்ஸ் ஸ்பிரிட் அந்த கேர்ஸ் ஸ்பிரிட்டோட சிம்பிள் டென்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு கேள்வி கேட்கும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு ஆன்சர் பண்ற வரைக்கும் அந்த பே வந்து ஒன்றும் பண்ணாது பட் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது உங்க அது வந்து உங்களை கட் பண்ண ஆரம்பிச்சிடும் சிம்பிள் டொமைனை ஒரு பைண்டிங் மாவு மாதிரி போட்டு கூட யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய சிம்பிள் டொமைன் வெரைட்டி இருக்கு பட் அதெல்லாம் வந்து இந்த வீடியோ நான் வந்து பேசப்பட கிடையாது சரியா இது வந்து சிம்பிள் டொமைனா என்ன அப்படின்ட்டு மட்டும் தான் நான் சொல்ல போறேன் ஓகேவா அண்ட் இந்த சிம்பிள் டொமைனை நீங்க யூஸ் பண்றப்போ உங்களோட ஓன் கர்ஸ் டெக்னிக் உங்களால ஆக்டிவேட் பண்ண முடியாது சொல்ல போனா இந்த சிம்பிள் டொமைனை நீங்க டிஃபென்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த சிம்பிள் டொமைனை நீங்க அஃபன்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக உருவானதுதான் நியூ ஷேடோ ஸ்டைல் சிம்பிள் டொமைன் எக்ஸாம்பிளுக்கு காசுமி இருக்காங்களே அவங்க வந்து சிம்பிள் டொமைனை ஆக்டிவ் பண்ண பிறகு அவங்கள சுத்தி ஒரு ரேடியோஸ் வரும் அந்த ரேடியஸ்க்குள்ள யார் வந்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டார்கெட் வந்து வெட்டிடுவாங்க அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா குசகாபி அவங்களும் இதே தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் ஒன் சார்சரர் அவர் கிட்ட இன்னே டெக்னிக்கே கிடையாது ஓகேவா சோ அதனால அவர்கிட்ட டொமைன் எக்ஸ்பென்ஷனும் இல்ல பட் அவர் வந்து இந்த சிம்பிள் டொமைனை யூஸ் பண்ணி கெஞ்சோக்கு இருக்காங்கள அவனோட அந்த உசுமாக்கி டெக்னிக் கிட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றிருப்பார் இருப்பாரு அப்படின்னா அவரோட சிம்பிள் டொமைன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க இப்போ நம்ம ஆளை விக்கிற பேஸ்கெட்ட பத்தி பாப்போம் சிம்பிள் டொமைனுக்கு முன்னாடி உருவான ஒரு ஆன்டி டொமைன் டெக்னிக் தான் இந்த ஆளை விக்கிற பேஸ்கெட் அப்புறம் ஏன்டா இது ஃபர்ஸ்ட் சொல்லாம செகண்ட் சொன்னேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பிகாஸ் இதை செகண்ட் சொன்னா மட்டும்தான் கொஞ்சம் தெளிவா புரியும் இந்த ஆளை விக்கிற பேஸ்கெட்டும் சிம்பிள் டொமைன் மாதிரி தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆளை விற்கிற பேஸ்கெட் வந்து ஒரு டொமைனோட ஷோரட் எஃபெக்ட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் பட் அந்த டொமைன்குள்ள யூஸ் பண்ற கேர்ஸ் டெக்னிக்கே அது வந்து நியூட்ரைஸ் பண்ணாது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கோஜோட டொமை எடுத்துப்போமே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம கோஜை வந்து அவனோட இன்ஃபினைட் வாய்டை ஆக்டிவிட் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஆலோவிக்கர் பேஸ்கெட்டை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபினட் வாய்டை வந்து நம்மளால் நியூட்லைஸ் பண்ண முடியும் பட் சப்போஸ் நம்ம கோஜை வந்து ரெட் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இந்த ஆலோவிக்கர் பேஸ்கெட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணாது பட் சிம்பிள் டொமை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோரோட எஃபெக்டையும் நியூட்ரலைஸ் பண்ணும் அண்ட் கோஜோட ரெட் அண்ட் ப்ளூவையும் நியூட்ரலைஸ் பண்ணும் பட் ஆலவ் கேர் பேஸ்கெட் வந்து ஒன்லி ஷியோர் மட்டும் தான் அந்த பண்ணுவோம் டெக்னிக வந்து நியூடலைஸ் பண்ணாது புரியுதா அண்ட் இந்த ஆலவிக்க பேஸ்கெட்டை யூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து சிம்பிள் டோமல யூஸ் பண்ற மாதிரி பாதத்தை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்ல பட் இந்த யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஹேண்ட் சைனை வந்து மேக் பண்ணணும் இதுதான் வந்து ஆலவ் கேர் பேஸ்கெட் புரியும் நினைக்கிறேன் புரியலாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம சிம்பிள் டொமை யூஸ் பண்றப்போ இனிமையோட கேர்ஸ் டெக்னிக்கை உங்களால நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அண்ட் உங்களோட ஓன் கேர்ஸ் டெக்னிக்கையும் உங்களால யூஸ் பண்ண முடியாது பட் இந்த ஆள விக்கிற பேஸ்கெட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷியர் எஃபெக்ட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் பட் கேர்ஸ் டெக்னிக்கை நியூட்ரலைஸ் பண்ண முடியாது பட் நீங்க உங்களோட ஓன் கேர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும் இதுதான் வந்து இந்த ஆள விக்கிற பேஸ்கெட்டுக்கும் சிம்பிள் டொமைனுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஓகேவா இப்போ சிம்பிள் டொமைன்ல இருந்து வந்த ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் டொமைன் ஆம்ப்ளிஃபிகேஷன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓன் டாமைனா ஒரு தின் லேயர் மாதிரி மாத்தி உங்களோட பாடி ஃபுல்லா கவர் பண்ணிக்கணும் லைக் கேர்ஸ்ட் என மாதிரி இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றது மூலியமா ஒருத்தவங்களோட கேர்ஸ்ட் டெக்னிக்கே உங்களால நியூட்ரலைஸ் பண்ண முடியும்

பண்ண முடியும் பட் நீங்க வந்து ஒரே பிளேஸ்ல தான் நிக்க ஐட்டம் நகர்ந்துட்டா அந்த சிம்பிள் டொமைன் வந்து பிரேக் ஆயிரும் பட் டொமைன் ஆம்பிளிபிகேஷன்ல உங்களால நகர முடியும் அண்ட் ஷோர் எஃபெக்டையும் கேர்ஸ் டெக்னிக்கையும் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் சோ இதுதான் வந்து டொமைன் ஆம்ப்ளிஃபிகேஷனோட ஒரு அட்வான்டேஜ் இப்போ நம்ம கேள்விக்கு வரும் சுக்குனா வந்து ஏன் ஆளவுக்கு ஒரு பேஸ்கெட்டா யூஸ் பண்ணா டொமைன் ஆம்பிளிபிகேஷன் அண்ட் சிம்பிள் டொமைனை யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்கான ஆன்சர் தான் இப்ப நம்ம பாக்க போறோம் சிம்பிள் டொமைன் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேபிளா ஒரு இடத்துல நிக்கணும் டொமைன் ஆம்பிளிபிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டா நீங்க வந்து மூவ் பண்ண முடியும் பட் உங்களால் உங்களோட ஓன் கேர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாது பட் ஹால விற்கிற பேஸ்கெட்ல ஷோர் எஃபெக்டா நியூட்ரலைஸ் பண்ண முடியும் பட் கர்ஸ் டெக்னிக்கை தான் வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும் பட் நம்ம சுகனா கிட்ட ரெண்டு கை ஒரு வாய் எக்ஸ்ட்ரா இருக்கு ஸோ அதை வச்சு அவனால சண்டை போட முடியும் அண்ட் முக்கியமா இந்த ஆளவிக்கிரி பேஸ்கெட்டை யூஸ் பண்றது மூலியமா உங்களோட ஓன் கேர்சிட் டெக்னிக்கை உங்களால யூஸ் பண்ண முடியும் பட் மத்த இரண்டு டெக்னிக்ல உங்களோட உங்களோட ஓன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஆலவிக்கிறி பேஸ்கெட்டை யூஸ் பண்றது மூலியமா உங்களால மூவும் பண்ண முடியும் நம்ம சுக்குனா மூவ் பண்ணிக்கிட்டு அவனோட ஓன் கேர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்றான் சோ சுகுனாக்கு ஆள விற்கிற பேஸ்கெட்டை வந்து மற்ற ரெண்டு ஆன்டி டொமைன் கூட கம்பேர் பண்றப்போ ரொம்பவே ஈஸி அண்ட் அவனுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆன்டி டொமைன் டெக்னிக் சோ அதனாலதான் ஆள விற்கிற பேஸ்கெட்டை நம்ம சுகுனா யூஸ் பண்ணிருக்கான் இந்த வீடியோல டொமைன் எக்ஸ்பென்ஷன் என்ன அண்ட் அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு அண்ட் இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷனை கவுண்டர் பண்றதுக்கான ஆன்டி டொமைன் டெக்னிக்ஸ் பத்தியும் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இது பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்